Dear Kutis, Anivarukum, Vanakkam, Vandanam, Namaskaram. Today, I'd like to give a brief idea regarding the cell. Iniki cell, abdinoru topic of the Pakala. Cell in our Nesadimuthi class of Mudjinupo and the cell. Cell is the structural and functional unit of living organism. அனைத்து உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அலகு என்று அழைக்கப்படுவது செல் என்பது உனக்கு தெரியும். இந்த செல்லை பத்தின சில பேசிக்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேயா? ரைட். இதெல்லாம் படம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கட்டும், அழகாக காயத்தை விட்டு விட்டது. செல் உனக்கு தெரியும், ராபர்ட் ஹுக் அப்படிங்கிறவர் தான் செல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தார் அப்படின்னு உனக்கு தெரியும். ராபர்ட் ஹூக்கை பத்தி இங்க மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் ஞாபகம். அடுத்தது ஆண்டன் வான் லிவான் ஹுக். ஆண்டன் வான் லிவான் ஹுக் ஃபர்ஸ்ட் சா அண்ட் டிஸ்கிரைப்ட் அ லைவ் செல். உயிருள்ள செல்லினை முதன் முதலில் பார்த்து விளக்கியவர். அப்போ ராபர்ட் ஹூக்ங்கிறவர் செத்து போன செல்லை பார்த்தார், டெட் செல்ஸ். ஸோ டெட் செல்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தவர் ராபர்ட் ஹுக் அப்படின்னா, ஆண்டன் வான் லிவான் ஹுக் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் சா அண்ட் டிஸ்கிரைப்ட் அ லைவ் செல். உயிருள்ள செல்லினை முதன் முதலில் பார்த்து விளக்கியவர் யார் என்றால் ஆண்டவன் வான் லிவான் ஹுக். ஆண்டவன் அல்ல, ஆண்டன் வான் லிவான் ஹுக். இன்னும் நியூ கிளாஸ் இஸ் செட் டு பி த கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் அ செல். ஒரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது நியூக்ளியஸ் என்பது தெரியும். நியூக்ளியஸ் கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் அ செல், செல்லின் கட்டுப்பாட்டு மையமாகும். It carries hereditary information from one generation to the other. ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு பாரம்பரிய பண்புகளை எடுத்து செல்லும். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ். இது புரத சேர்க்கையினையும் கட்டுப்படுத்தும். இதெல்லாம் பண்றது யாருன்னா நியூக்ளியஸ்னு உனக்கு தெரியும். நியூக்ளியஸ்னா நியூக்ளியஸ் இல்ல, நியூக்ளியஸ் உள்ள குரோமாட்டின் ரெட்டிகுலம்னு ஒன்னு இருப்பா. The chromatin reticulum is made up of DNA and proteins. புரதங்களினாலும் நியூக்ளிக் அமிலத்தினாலும் இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் ஆகியிருக்கும். நம்பூரை பொறுத்தவரையும் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் தெப்பக்குளம், நியூக்ளியஸ் உள்ளே இருக்கிறது குரோமாட்டின் ரெட்டிகுலம். அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான் குரோமோசோமாக மாறும்னு படிச்சிருப்பேன். அதுதான் இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணுவான். த டேர்ம் நியூக்ளியஸ் கோயின்டு பை அந்த நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை த சயின்டிஸ்ட் ராபர்ட் பிரவுன். ராபர்ட் பிரவுன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் தான் உட்கருவினை முதன் முதலில் பார்த்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டன் வான் லிவான் ஹூக்குங்கிறதும் உனக்கு தெரியும், பாக்டீரியல் செல்லை பற்றி பார்த்துருப்பேன், அதை பார்த்தார். அதே மாதிரி த டம் பாக்டீரியம் காயின்டு பை ஏரன்பர்க். பாக்டீரியா என்ற சொல்லை புனைந்தவர் ஏரன்பர்க் என்பதும் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறப்ப கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் மால்தியா ஸ்லைடன். ஸ்லைடன் அண்ட் ஷுவான் அப்படின்னு படிச்சிருப்பேன். செல் கோட்பாட்டினை வெளியிட்டவர்கள். செல் தியரி ப்ரப்போஸ்ட் பை ஸ்லைடன் அண்ட் ஷுவான் அப்படின்னு படிச்சிருப்பேன். அந்த ஸ்லைடன் ரெக்கார்ட் போகும்போல அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார், இஸ் அ ஜெர்மன் போட்டனிஸ்ட். இவர் ஒரு ஜெர்மானிய தாவரவியல் அறிஞர். ஆல் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் விச் ஃபார்ம் த டியூஸ் ஆஃப் த பிளான்ட். ஒவ்வொரு தாவரத்தையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் பல்வேறு வகையான செல்களினால் ஆனது, அந்த செல்கள் இணைந்து திசுவினை உருவாக்கும் என்று கூறியவர் மால்தியா ஸ்லைடன். இந்த ஸ்லைடன் அப்படிங்கிற சயின்டிஸ்டை ஞாபகம். ஸோ இவர் தான் சொன்னால் பிளான்ட் எடுத்துனோனால நிறையா செல் டைப்ஸ் இருப்பா, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலன் கைமா, ஸைலம் ஃப்ளோயம்னு நம்ம சொல்கிறோம் பற்றி ஒன்றும் அது மாதிரி இருப்பா. அந்த செல்லெல்லாம் சேர்ந்தா என்னவா இருக்கும், டிஷ்யூவாக இருக்கும்னு சொன்னது ஸ்லைடன். அதே மாதிரி தியோடர் ஷுவான் பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். இவர் ஜெர்மன், இவர் பிரிட்டிஷ் இங்கிலாந்து. அவர் என்ன சொன்னார், ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் செல்ஸ். அவர் விலங்கு செல்களை பற்றி படித்தார். அண்ட் ரிப்போர்ட் தட் செல்ஸ் ஹேட் தின் லேயர் பிளாஸ்மா மெம்பிரான். விலங்கு செல்லினை பற்றி முதன் முதலில் படித்தவர் இந்த ஷுவான். இவர் சொன்னது என்ன அப்படின்னா, செல்லை எடுத்துட்டோம்னா செல்லை சுற்றி பிளாஸ்மா மெம்பிரான் படிச்சிருப்பேன், செமி பிளாஸ்மா சவ்வு, semi permeable membrane, selectively permeable membrane, differentially permeable membrane. அப்படின்னு அந்த சவ்வை பற்றி படிச்சிருப்பேன், அரை கடத்து சவ்வினை பற்றி. அப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாம் சுற்றி ஒரு அவுட்டர் கவரிங், அவுட்டர் லேயர் பிளாஸ்மா மெம்பிரேன் இருக்குங்கிறதையும் இவர் தான் சொன்னார். இந்த ஸ்லைடனும் ஷோவானும் சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணது தான் உனக்கு தெரியும் செல் தியரி. இதே ஃபார்முலேட்டட் செல் தியரி. அண்ட் ருடால்ஃப் விர்ச்சாவ்
நம்ம அம்மா அடிக்கடி நம்ம வீட்டில் பண்ணுறது சவ் சவ் கூட்டு, பச்சை கலர் கூட்டு சூப்பராக இருக்கும். அந்த சவ் சவ் கூட்டுங்கிற பேர் இவருக்கு பேர் ருடால்ஃப் விர்ச்சாவ்னு பேர். ஹி ப்ரப்போஸ் டு மாடர்ன் செல் தியரி. செல் தியரி உனக்கு தெரியும், செல் அஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அனைத்து உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அலகு செல் ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ், அனைத்து உயிரினங்களும் செல்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அடிப்படை கூறினாலானவை. ஆல் நியூ செல்ஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். புதிதாக உருவாகக்கூடிய செல்கள் அனைத்தும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்கள் செல் பிரிதலில் ஈடுபடுவதன் மூலமாக தோன்றும். இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணவர் மாடர்ன் செல் தியரி, தற்கால செல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ருடால்ஃப் விர்ச்சவ் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். செல் தியரின்னு ஜென்ரலி கேட்டால் செல் கோட்பாடுனா ஸ்லாடன் அண்ட் ஷுவான். மாடர்ன் செல் தியரி புதிய செல் கோட்பாடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாருன்னா ருடால்ஃப் விர்ச்சவ். இவர் தான் ஸ்லாடன் அண்ட் ஷுவான் பார்த்துக்கோங்க, இவர் தான் ருடால்ஃப் விர்ச்சாவ்னு பேர். இதெல்லாம் கொஞ்சம் பேராக இருந்தது, அதை கொஞ்சம் காமிக்கலாம் உனக்கு அப்படிங்கிறதுக்காக படத்தை போட்டோம், வேற எதுவும் இல்லை. தென் ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் செல். ப்ரோகாரியோட்டிக் மற்றும் யூகாரியோட்டிக் செல்கள், இது படம் போட்டு சும்மா டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன். ப்ரோகாரியோட்டிக் இங்கே பாக்டீரியா இருக்கு, யூகாரியோட் எடுத்துனோம்னா இவளுக்கு ஹையர் பிளான்டோட செல்ல கொடுத்துருக்கோம். ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ், கேரியோன் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஆர்கானிசம் வித் அன் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் ஆர் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இஸ் செட் டு பி ப்ரோகாரியோட். ப்ரோ தொன்மையான, கேரியான் உட்கரு, தொன்மையான உட்கருவனை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நம் ப்ரோகாரியோட்டுகள் என அழைக்கிறோம். பாக்டீரியா அண்ட் சயனோபாக்டீரியா ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோகாரியோட். பாக்டீரியங்களும் சயனோபாக்டீரியங்களும் ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு உதாரணமாகும். யூ மீன்ஸ் ட்ரூ, கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஆர்கானிசம் வித் அ ட்ரூ நியூக்ளியஸ் ஆர் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இஸ் செட் டு பி யூகாரியோட்ஸ். உண்மையான உட்கருவனை, மேம்பாடடைந்த உட்கருவனை, தெளிவான உட்கருவனை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம், செல்களை நாம் யூகாரியோட்டிக் செல்கள் என அழைக்கிறோம். இன் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் த டபுள் மெம்பிரான் செல் ஆர்கானெல்ஸ் ஆர் டோட்டலி அப்சென்ட். இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்களில் காணப்படாது. பட் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம் பொசஸஸ் த டபுள் மெம்பிரான் செல் ஆர்கானெல்ஸ். இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் யூகாரியோட்டிக் உயிரினங்களில் காணப்படும் என்பது உனக்கு தெரியும். இது பேஸ். அப்போ பாக்டீரியா சயனோபாக்டீரியாவை தவிர பாக்கி எல்லா ஆர்கானிசம்ஸும், வைரஸை விட்டுடும், பாக்கி எல்லா ஆர்கானிசம்ஸும் கம்ஸ் அண்டர் யூகாரியோட். யூகாரியோட் இங்கே செல் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஞாபகம். அப்போ ப்ரோகாரியோட்டிக் செல்லுனா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ், தொண்டுநிலை உட்கருவானது காணப்படும். யூகாரியோட்டிக் செல்லுனா ட்ரூ நியூக்ளியஸ், வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ், நன்கு உண்மையான உட்கருவானது காணப்படும். என்ன சார் இன்சிபியன்ட்? இஃப் த நியூக்ளியஸ் லேக் நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பிரான், தென் இட் இஸ் செட் பை த இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். உட்கருவிலே உட்கரு சவ்வு, நியூக்ளியோலஸ், நியூக்ளியோபிளாசம் போன்றவை இல்லாமல் இருந்தால் அதை நம்ம ப்ரோகாரியோட்னு சொல்லுவோம். யூகாரியோட்டில் அதெல்லாம் இருக்கும், நியூக்ளியர் மெம்பிரான் இருக்கும், நியூக்ளியர் சவ்வு காணப்படும், நியூக்ளியோலஸ் காணப்படும், நியூக்ளியோபிளாசம் காணப்படும், க்ரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே வெறும் டிஎன்ஏ மட்டும் இருப்பான், இங்கே டிஎன்ஏ சுற்றி பாக்கி எல்லாமே இருப்பான். இதான் ட்ரூ நியூக்ளியஸ்க்கும் அதுக்கும் வித்தியாசம். ஓகேயா, இதை அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. தென் ஐ கம் டு த நெக்ஸ்ட். ஓகே தங்கம், இப்போ ப்ரோயன் யூகாரியோட்டிக் செல் பார்த்தோம், அதில் அப்படியே இப்போ ப்ரோகாரியோட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரப்போம். செல்லில் வேற என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா, மைக்கோபிளாஸ்மா த ஸ்மாலஸ்ட் செல், குட்டி புஷ்கு செல் அப்படின்னு யாரை சொல்லுவா அப்படின்னா மைக்கோபிளாஸ்மாவை சொல்லுவா. அது ரொம்ப சின்னதாக இருக்கும். சைஸ் என்ன கொடுத்துருக்கா, 0.3 மைக்ரோமீட்டர் இன் லென்த்னு கொடுத்துருக்கா. அந்த படம் இருக்கணுங்கிறதுக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மைக்கோபிளாஸ்மாவை சொல்லியிருக்கோம். இங்கே என்ன கிடையாதுன்னா செல் வால் கிடையாது, செல் மெம்பிரேன் இருக்கும், செல் சுவர் காணப்படாது, செல் சவ்வு மட்டும் இருக்கும். அண்ட் த்ரீ லேயர்டு, மூணு அடுக்கு காணப்படும். உள்ள என்ன இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், டிஎன்ஏ பிளஸ் ஆர்என்ஏ, இது மைக்கோபிளாஸ்மா. லார்ஜஸ்ட் செல் த எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி முட்டை இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெருசா இருக்குமா. வெயிட் என்ன சொல்றான்னா, கிட்டத்தட்ட 1100 ல இருந்து 1950 வரையும் இருக்கலாம் வெயிட் சொல்றான், கிராம்ஸ்.
ஸோ இதை நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? லார்ஜஸ்ட் செல். அது மாதிரி லாங்கஸ்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு, நீளமான செல் அப்படின்னு சொல்லிட்டு நியூரான் நம்ம சொல்லலாம். பிளான்ட் எடுத்துட்டோன்னா தாவரத்தில் ஃபைபர்ஸ் இருக்குது பார்த்துட்டோன்னு நார்கள்னு சொல்லுவோம், அவள் லாங்கஸ்ட் செல்லாக இருப்பான். அப்போ குட்டியூண்டு செல் அப்படின்னா மைக்ரோ பிளாஸ்மா ஞாபகம் வச்சுக்கோ. பெரிய செல் அப்படின்னா முட்டை இருக்கு பாருங்கள, எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழியோட முட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆம்லெட் ஒரு முட்டையில போடலாமா, அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போறோம். ஆர்கானிசம் வித் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் ஒரு இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் தோன்ற நிலை உட்கரவனை பெற்றிருந்தால் அவர்களுக்கு ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்கள் என்று பெயர். பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா அண்ட் ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ் PPLO, இவை எல்லாத்தையும் ப்ரோகாரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா ரொம்ப நல்லா தெரியும். சைனோபாக்டீரியம் இஸ் நத்திங் பட் த ப்ளூ கிரீன் ஆல்கே, நோஸ்டாக், அனபீனா, ஆசிலட்டோரியா, லிங் பயா, அதெல்லாம் படிச்சிருப்பேன். அது எல்லாம் எதில் வரும் அப்படின்னு சொன்னால் ப்ளூ கிரீன் ஆல்கேல வரும். அதோட ரோல் உங்களுக்கு தெரியும். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துவதில் அவர்கள் முக்கிய பங்கினை வகிக்கிறார்கள் என்பதை அந்த சைனோபாக்டீரியம் படிக்கிறப்ப ஞாபகம். நாஸ்டா, கனபீனா, ஆசலட்டோரியா, லிங் பயாலாம் கொஞ்சம் ஞாபகம். இந்த பாக்டீரியாங்கிற டேர்ம் இருக்கு பாருங்களே, இந்த காயின் பண்ணவர் உங்களுக்கு தெரியும், ஏரன்பர்க் அப்படின்னு ஒருத்தர் காயின் பண்ணார். Bacteria means a little rod or animal cule, per chinna kuchi or chinna vilangu appdin bacteria va solluva. Classification of bacteria based on shape. Amaippinai adippadaiyaga kondu bacterium naangaga pirikkapattulladu: coccus, bacillus, spirillum and vibrio. Idha general classification. Coccus kola vadiva bacterium, bacillus குச்சி வடிவ ராட் ஷேப்டு பாக்டீரியம், ஸ்பைரல்லம் பிரபுதேவா ஆர் மைக்கேல் ஜாக்சன் ஷேப் சிக்வாக் திருகு வடிவில் காணப்படும் ஸ்பைரல் பாக்டீரியம், கமா ஷேப்டு பாக்டீரியம் இஸ் செட் டு பி விப்ரியோஸ். இந்த விப்ரியோ படிக்கிறப்பையும் உனக்கு தெரியும், விப்ரியோ காலரே, த காசல் ஏஜென்ட் ஆஃப் காலரா, காலரா நோயினை உண்டாக்குவது விப்ரியோ காலரே என்பது உங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் ஞாபகம். அப்ப ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியம் கோக்கஸ், கோல வடிவ பாக்டீரியம், ராட் ஷேப்டு பாக்டீரியம் இஸ் பேசல்லஸ், குச்சி வடிவம், ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியம் இஸ் செட் டு பி ஸ்பைரல்லம், திருகு வடிவ பாக்டீரியம், கமா ஷேப்டு பாக்டீரியம் இஸ் செட் டு பி விப்ரியோ, கமா வடிவில் காணப்படும் விப்ரியோ, ஃபிலமெண்டஸ் இழை போன்றும் இருக்கலாம். இஃப் பாக்டீரியம் பிரசன்ட் இன் பேர்ஸ், ரெண்டு ரெண்டா இருந்தால் டிப்ளோகோக்கஸ், it is present in the form of chain, sangali poril irundal staphylococcus or streptococcus, if it is present in clusters, kottaga kaanapattadu endral staphylococcus, marandurada rendu renda irundal, if it is present in pairs diplo, present in the form of chain, sangali pondirundal strepto, present in the form of clusters, kottaga kaanapattadu endral staphylococci nu per, idu da சில டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படிங்கிறது ஞாபகம். இதெல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வி கம் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் ஃப்ளாஜல்லேஷன். கசையிழையினை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? ஃப்ளாஜல்லாத லோகோமோட்டரி ஆர்கன், பாக்டீரியாவானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஓட வேண்டும் என்றால் அதுக்கு இந்த ஃப்ளாஜல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா. ஃப்ளாஜல்ல இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கால்ட் ஃப்ளாஜல்லன். இதன் உட்புறம் இது ஒரு புரதத்தினால் ஆனது, அந்த புரதத்தின் பெயர் ஃப்ளாஜல்லின் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். கசையிழை அந்த ஃப்ளாஜல்லா இருக்கிறது. மோனோ ஃபைப்ரில்லர் ஃப்ளாஜல்லா பிரசன்ட் இன் ப்ரோகாரியோட் அண்ட் மல்டி ஃபைப்ரில்லர் ஃப்ளாஜல்லா பிரசன்ட் இன் யூகாரியோட். மோனோ ஃபைப்ரில்லர் வகை கசையிழையானது ப்ரோகாரியோட்டுகளில் காணப்படும், மல்டி ஃபைப்ரில்லர் ஃப்ளாஜல்லா பிரசன்ட் இன் யூகாரியோட். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த பேஸ் ஞாபகம். ஜென்ரல் கிளாசிபிகேஷன் இது அஞ்சு டைப்பா பிரிச்சிருக்கா, மோனோட்ரைகஸ், ஆம்பிட்ரைகஸ், லோபோட்ரைகஸ் ஆர் லெப்டோட்ரைகஸ், அதுதான் செஃபாலோட்ரைகஸ் சொல்லலாம், பெரிட்ரைகஸ் அண்ட் ஃபைனலி ஏட்ரைகஸ். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வர சமயத்துல இது என்ன இருக்குன்னா மோனோட்ரைகஸ், இதுக்கு பேர் ஆம்பிட்ரைகஸ் இருக்கும். இந்த இடத்துல இட்ஸ் எரர், இதுவும் ஆம்பிட்ரைகஸ் வச்சுக்கலாம், இதுவும் ஆம்பிட்ரைகஸ்,
இது செஃபாலோ ட்ரைகர்ஸ்னு சொல்லுவா, அதாவது செஃபாலோ அப்படிங்கறது அதை தான் இங்க லோப்போ ஆர் லெப்டோ ட்ரைகர்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது பெரிய ட்ரைகர்ஸ் அண்ட் ஏ ட்ரைகர்ஸ் அப்படின்னா என்ன சார்? பாக்டீரியம் வித் ஒன்லி ஒன் ஃபிளாஜெல்லம், பாக்டீரியாவில் ஒரு கசைகளை காணப்படுதல், அதுக்கு மோனோட்ரைகஸ் பேர். ஃபிளாஜெல்லா அட் போத் போல்ஸ் ஆர் போத் எண்ட்ஸ், பாக்டீரியாவின் இரண்டு முனைகளிலும் கசையிழைகள் காணப்பட்டால் ஆம்பிட்ரைகஸ். தென் செஃபாலோட்ரைகஸ் ஆல்சோ நோன் அஸ் த லூப்போட்ரைகஸ் ஆர் லெப்டோட்ரைகஸ், கிளஸ்டர் ஆஃப் பாக்டீரியா அட் ஒன் போல், ஒரு முனைப்பகுதியில் கொத்தாக கசையிழைகள் காணப்பட்டால் அது சொல்றப்ப லோபோட்ரைகஸ், லெப்டோட்ரைகஸ், அதை இங்க செஃபாலோட்ரைகஸ் சொல்லிருக்காங்க. செஃபாலான் அப்படின்னா பிரைன் வரும், புரோசன் செஃபாலான் படிச்சிருப்பேன், மீசன் செஃபாலான், ராம்ஃபன் செஃபாலான், தலைப்பகுதியில் காணப்படுதல். இதுவே இங்க லோபோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களா, ரெண்டு சைடும் இருக்கும், இங்கேயும் கிளஸ்டர் இங்கேயும் கிளஸ்டர் இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? லோபோ சொல்லலாம். பெரி ட்ரைகஸ், த என்டையர் பாடி ஆஃப் த பாக்டீரியம் சரவுண்டட் பை ஃபிளாஜெல்லா, பாக்டீரியாவின் உடல் முழுவதும் கசையிழைகள் காணப்பட்டால் அதற்கு பெரிட்ரைகஸ் பேர். பாக்டீரியா வித்தவுட் ஃபிளாஜெல்லா, கசையிழைகள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஏ ட்ரைகஸ். இன்னும் ஃபிளாஜெல்லா இஸ் அ லோகோமோட்டரி ஆர்கன், இடப்பெயர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு உறுப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நெக்ஸ்ட் பாக்டீரியாவில் ரொம்ப முக்கியம், ஏன்னா பாக்டீரியாவை பத்தி தனியா பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த பிளாஸ்மிட். பாக்டீரியாவை எடுத்துட்டோம்னா ரெண்டு வகையான டிஎன்ஏ இருக்குண்டா, டூ டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒன் இஸ் genomic DNA concerned with heredity, another is non-genomic DNA concerned with, in the non-genomic DNA irukku porugale, it is responsible for antibiotic resistance and infectivity. ஆன்டிபயோட்டிக்களுக்கு தாக்கி அழிக்கும் திறனை இது பெற்றிருக்கும், அதே போலவே நோய் உண்டாக்கும் திறனையும் பெற்றிருக்கும், இன்ஃபெக்டிவிட்டி. இந்த பிளாஸ்மிட் வேற ஒரு யூஸ் நம்ம படிச்சிருக்கோம், பயோடெக்னாலஜி படிக்கிறப்ப இந்த பிளாஸ்மிடுக்கு முக்கியமான வேலை இருக்கு. இங்க பாருங்க, திஸ் பிளாஸ்மிட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். பயோடெக்னாலஜி படிக்கிறப்ப ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியலிலே ஒரு ஆர்கானிசத்திலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு நம்ம ஜீனை எடுத்துட்டு போகணும்னா இட் ஆக்ட் அஸ் அ வெக்டார். ஜீன்களை ஒரு உயிரினத்திடமிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு கடத்தியாக இது செயல்படுகிறது. ஸோ திஸ் இஸ் ஜீனோமிக் டிஎன்ஏ கன்சர்ன்ட் வித் ஹெரிடிட்டி, பாரம்பரியத்துடன் தொடர்புடையவதற்கு ஜீனோமிக் டிஎன்ஏ ஆர் பாக்டீரியல் குரோமோசோம்னு பேர். த நான் ஜீனோமிக் டிஎன்ஏ ஆர் எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ பிரசன்ட் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் த பாக்டீரியா இஸ் தட் டு பி பிளாஸ்மிட். பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற டிஎன்ஏவினைத்தான் நாம் என்னவென்று அழைக்கின்றோம்? பிளாஸ்மிட் என அழைக்கிறோம். இட் ஆக்ட் அஸ் அ வெக்டர் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியலிலே இது மிகச்சிறந்த கடத்தியாக செயல்படுகிறது. நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா மீசோசோம். அப்படின்னா என்ன சார்? பிளாஸ்மா மெம்பிரேன் என்ன பண்ணுன்னா இட் கிரியேட்ஸ் இன்ஃபோல்டிங்ஸ் இன் தி சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்தின் உட்புறத்தை இந்த பிளாஸ்மா சவ்வினால் உண்டாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பிற்குத்தான் மீசோசோம் என பெயர் என்று பெயர். இந்த மீசோசோமோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும்? ரெஸ்பிரேஷன், இட் பொசஸஸ் ரெஸ்பிரேட்டரி என்சைம், சுவாசித்தலுக்கு உதவக்கூடிய நொதிகளை இது பெற்றிருக்கும். அப்போ சுவாசித்தலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா உனக்கு இங்கே கிடையாதுன்னு தெரியும். பாக்டீரியாவை பொறுத்தவரையும் அவள்கிட்ட என்ன இருக்காது? டபுள் மெம்பிரேன்டு செல் ஆர்கனெல்ஸ் ஆர் ஆப்சென்ட், இரட்டை சொவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் காணப்படாது. அப்போ இட் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால ரெஸ்பிரேஷனை இந்த மீசோசோம் பண்ணுங்கிறது உனக்கு தெரியும். இட் இஸ் நத்திங் பட் த பிளாஸ்மா மெம்பிரேன், இது பிளாஸ்மா சவ்வினை குறிக்கும். அப்புறம் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கிராம் ஸ்டெயின், டேனிஷ் கிராம் அப்படின்னு ஒரு சாயத்தை கண்டுபிடித்தார், அதற்கு கிராம் சாயம் என்ற பெயர். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெத்தில் ஆரஞ்ச் அண்ட் அயோடின் சொல்யூஷன், இது மெத்தில் ஆரஞ்ச் மற்றும் அயோடின் சேர்ந்த ஒரு கலவையாகும். அதை பேசிஸாக வச்சுட்டு உனக்கு பேர் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியம்னு பேர், இன்னொன்று கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம்னு பேர். இது ரொம்ப ஓவராக இருக்கும், போட்டு குழப்பிக்காத வேறுனு ஞாபகம். பாக்டீரியாவோட இஃப் த பாக்டீரியம் ரீடைன் த ஸ்டெயின் வி ஆர் கோலிங் இட் இஸ் கிராம் பாசிட்டிவ். கிராம் சாயத்தை அது ஏற்றுக்கொண்டது என்றால் அது கிராம் பாசிட்டிவ்னு பேர். இட் டசன்ட் ரிட்டைன் இட், அந்த கிராம் சாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு கிராம் நெகட்டிவ்னு பேர். அதோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்கா, செல் வால் எப்படி இருக்கு, இந்த இடத்துல எப்படி இருக்கு. ஸோ இந்த இதை பார்த்தாலே யூ நோ த டிஃபரன்ஸ். இதை வந்து இங்கே இருக்கிறது பார்த்தெல்லாம் இதை என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இங்கே பாருங்கள், இங்கே பெப்டிடோ கிளைகான் இருப்பா, இங்கே லிப்பிட் இருக்கும், லிப்போ ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த காம்பினேஷனை பார்த்தாலே தெரியும் என்ன இருக்கா, அதை வச்சுன்னு ரெண்டாக பிரிச்சிருக்கா.
if the bacterium retain the stain, gram சாயத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு கிராம் பாசிட்டிவ், doesn't retain it, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு கிராம் நெகட்டிவ் என்று பெயர். கிராம் ஸ்டைன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெதில் ஆரஞ்சு அண்ட் அயோடின் சொல்யூஷன், மெதில் ஆரஞ்சும் அயோடினும் சேர்ந்த ஒரு கலவை. இது ஸ்ட்ரக்சுரலாக ஒரு படம் இருக்கட்டும்னு உனக்கு காமிச்சு, இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்பயே கிராம் பாசிட்டிவ் எப்படி இருப்பா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு இதை பார்த்தா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா, இது ஒன்று முக்கியம் தான். அப்புறம் ப்ரோகாரியோடிக் செல்லில் பைலஸ் அண்ட் ஃபெம்ப்ரிய, இந்த பாக்டீரியா எடுத்துட்டோன்னா வெளியில் இது மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருப்பாள். ரொம்ப நீளமாக இருக்க வாழ்க்கு உனக்கு தெரியும் ஃப்ளாஜெல்லான்னு பேர், கசையடை லோகமோட்டரி ஆர்கன். அடுத்தது பாருங்கல்ல, இங்கே ஒன்று இருக்குது இதுக்கு பைலஸ்னு பேர், இன்னொன்று குட்டியாக இருக்குது இதுக்கு ஃபிம்பிரியன்னு பேர். ரொம்ப நீளமாக இருக்கிறது ஃப்ளாஜெல்லா கசையடை, அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பைலஸ், அதோட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ஃபிம்பிரியன்னு பேர். இதோட ரோலிங் எழுதியிருப்பார். பைலஸ் த எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் பாக்டீரியா, பாக்டீரியாவின் செல் சுவரில் காணப்படுகின்ற ஒரு நீண்ட நீட்சிகளுக்கு பைலஸ் என்று பெயர். அட் த டைம் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அட் த டைம் ஆஃப் கான்ஜுகேஷன் இட் ஆக்ட் அஸ் அ கான்ஜுகேஷன் டியூப். பாக்டீரியாவில் ஜீன் மாற்றம் நடைபெறுகின்ற சமயத்தில் ஒரு பாக்டீரியாவிலிருந்து மரபு பொருளை அடுத்த பாக்டீரியாவுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு குழாய் போன்று செயல்படுகிறது, இணைவு குழாய், அதுக்கு கான்ஜுகேஷன் டியூப்னு பேர். The small bristle-like fibers sprouting out of the cell is said to be fimbriae. Bacteriavin cell suvaril irundhu thonrugindra siriya uroma vadiva neetchigalukku than fimbriae endra payar. It acts as an organ of attachment. Idhu oru otturuppaga seyalpadugiradhu. Adhaavadhu oru edathila bacteria ottikkanum appdin sonna idhu romba useful-a irukum appingiradhu nyavachukko fimbriae. Adutathu prokaryotic cell. அவள்கிட்ட எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், ரைபோசோம்ஸ் தெரியும், இந்த ப்ரோட்டீன் ஃபேக்டரிஸ் புரத உற்பத்தி தளங்கள் என்று அழைக்கப்படுபவை ரைபோசோம்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 70 years ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் 80 years ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் யூகாரியோட்ஸ் என்பதும் உங்களுக்கு தெரியும். ப்ரோகாரியோட்டில் 70S ஸ்வெட்பர்க் யூனிட்னு தெரியும், அது ப்ரோகாரியோட்டில் இருப்பா. யூகாரியோட் வந்தோம்னா 70S இருக்கும், 80S இருக்கும்னு உனக்கு தெரியும். 80S ரைபோசோம்ஸ் எல்லா செல்லிலையும் இருப்பா, 70S மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் இருப்பான்னு படிச்சிருப்பேன், அது ஞாபகம். அண்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், இந்த பாக்டீரியாவில் என்ன ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இருப்பா, சேமிப்பு உணவு என்று அழைப்பார்கள். கிளைக்கோஜன், வலூட்டின், ஆயில் ட்ராப்லெட்ஸ், ஃபேட்ஸ், கிறிஸ்டல்ஸ். கிளைக்கோஜன் ஞாபகம், சைனோஃபைசியன் கிரானியூல்ஸ் துகள்கள் ஞாபகம், பாஸ்பேட் கிரானியூல்ஸ் துகள்கள் ஞாபகம். இதை தவிர ஃபேட் எல்லாமே இருக்கலாம், கொழுப்பு சேமிப்பு உணவு பொருளாக இருப்பது. கேஸ் வாக்யூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பச்சை பாசிகளிலே வாயு குமிழ்கள் காணப்படும். ப்ளூ கிரீன் ஆல்கேல இருப்பா பர்பிள் அண்ட் கிரீன் போட்டோசிந்தடிக் பாக்டீரியா, ஊதா மற்றும் பச்சை ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்களில் காணப்படும். இட் கிவ்ஸ் பயன்சி டு பாக்டீரியா, பாக்டீரியாவானது மிதப்பதற்கு இது உதவுகிறது. கேஸ் வாக்யூல் இருந்தால் காற்று குமிழ்கள் காணப்பட்டது என்றால் இது மிதப்பதற்கு உதவும் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்புறம் செல் என்வெலப், பாக்டீரியாவை எடுத்துனோன்னா அதை சுற்றி செல் இருக்கும், செல் என்வெலப் இருக்கும், அதில் யார் யார் இருப்பா அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அது இந்த இடத்துல காமிச்சிட்டு வரேன். செல் என்வெலப், சாரி முன்னாடியே வரும் செல் என்வெலப் அந்த ஒன்று வந்துட்டு பாக்டீரியா பிக்சர் வரப்ப ப்ரோகாரியோடிக் செல், இந்த இடத்துல பாக்டீரியா, இந்த பிக்சரில் பார்த்த எல்லாம் மூணு இருக்கும். ஒன்றுக்கு கிளைகோ கேலக்ஸ்னு பேர், எடுத்துலாம் ஒன் மினிட் அந்த பிக்சர் வச்சுருந்தேன், இந்த இடத்துல காமிக்கல பரவாயில்ல பார்த்துக்கோ. ஒன்றுக்கு பேர் கிளைகோ கேலக்ஸ்னு பேர் வெள்ள இருப்பா, அதுக்கப்புறம் செல்வால் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பிரேன் இருப்பா. இந்த கிளைகோ கேலக்ஸ் அப்படிங்கிறது வெளியில் இருக்கும், அவுட்டர் டு செல்வால் இருப்பா. அந்த கிளைகோ கேலக்ஸை எடுத்துட்டோன்னா மியூசலேஜ் தின்னாக இருக்கலாம், சளி போன்று மெல்லியதாக இருக்கலாம், கோழைப்படலமாக இருக்கலாம், இட் மே பி திக், சில பாக்டீரியங்களில் கடினமாக இருக்கலாம், அதுக்கு பேர் கேப்சூல்னு பேர். அடுத்தது செல்வால் தெரியும், இன் பாக்டீரியா செல் சுவர் த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட் ஆர் மியூரின். பாக்டீரியாவின் செல் சுவரானது பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைட் அல்லது மியூரின் என்று அழைக்கப்படுகின்ற பொருளினால் ஆனது என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பிரேன் இருப்பார் உனக்கு தெரியும், இதான் குட்டியில் நீ முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வி கம் டு பிளான்ட் அண்ட் த அனிமல் செல்ஸ். அப்புறம் இதெல்லாம் நீ சின்ன கிளாஸ்ல எல்கேஜிலேயே படிச்சு அதெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான்.
பிளான்ட் செல் அனிமல் செல் தாவர செல் இருக்கும் விலங்கு செல் இருக்கும் இடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள் இதெல்லாம் ஒன்னாவதுல படிச்சது இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். இது சும்மா பேசிக் பார்த்துட்டு அப்புறம் டிஃபரன்ஸ் வரலாம். பிளான்ட் செல் எடுத்துனோன்னு செல்வால் இருப்பா அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தாவர செல்லினை சூழ்ந்து செல் சுவர் காணப்படும், அது செல்லுலோசினால் ஆனது. விலங்குல எடுத்துனோம்னா செல் சுவர் இருக்காது, செல் சுவர் செல் வால் இஸ் ஆப்சென்ட். பிளான்ட் செல் த வாக்யூல்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ், வாக்யூல்கள் பெரியதாக காணப்படும். ஹியர் த வாக்யூல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ், வாக்யூல்கள் என்பவை சிறியதாக இருக்கும். வாக்யூல் இஸ் வெரி ஸ்மால். இதில் ஒரு முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும், அனாட்டமி நடத்துகிறப்ப சொல்லி கொடுத்தேன், அதாவது உள்ளமைப்பியல். ஜென்ரலி பிளான்ட் செல் பொசஸஸ் அ லார்ஜ் வாக்யூல், பொதுவாக தாவர செல்லிலே பெரிய வாக்யூலானது இருக்கும். பட் இன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ த வாக்யூல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் இட் இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த சைட்டோபிளாசம். ஆனால் ஆக்கு திசுக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த வாக்யூல் என்பது சிறியதாக இருக்கும், சைட்டோபிளாசத்திலே விரவி காணப்படும்னு பார்த்தோம். அப்புறம் இங்கே குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் இருப்பா, இங்கே குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் இருக்காது. அப்போ குளோரோபிளாஸ்ட் இருந்தால் இட் லீட் ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இங்கே குளோரோபிளாஸ்ட் இல்லை, இட் லீட் ஹெட்டிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். பசுங்கணிகம் காணப்படுவதால் தாவர செல்களிலே தற்சார்பு ஊட்டமானது காணப்படும், விலங்கு செல்லிலே தற்சாரா ஊட்டமானது காணப்படும். இன் பிளான்ட் செல் த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டார்ச், இன் அனிமல் செல் த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் கிளைகோஜன். தாவர செல்லிலே சேமிப்பு உணவாக ஸ்டார்ச் காணப்படும், விலங்கு செல்லிலே சேமிப்பு உணவாக கிளைகோஜன் இருக்கும் என்பது தெரியும். இதெல்லாம் பேசிக் டிஃபரன்ஸ், இதை மட்டும் முக்கியமானது ஞாபகம். அப்புறம் எடுத்துனோன்னா வேற என்ன சார் இங்கே பாரு, இன்னொரு படம் ஈஸியாக காமிச்சேன், பிளான் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறதுக்கு. ஓகேயா, எது இது காமனாக இருக்கும் எது இல்லாமல் இருக்கும், சும்மா ஒரு படம் இருக்கட்டும்னு போட்டது. அடுத்தது இதுதான் முக்கியண்டா குட்டி, பிளான் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. யூஸ்வலி லார்ஜர் தேன் அனிமல் செல் ஸ்மாலர், பிளான் செல் பெருசாக இருக்கும், விலங்கு செல் சின்னதாக இருக்கும். செல்வால் இருக்கும், செல்வால் இருக்காது. செல் சுவரானது காணப்படும், செல் சுவரானது காணப்படாது. பிளாஸ்மோடெஸ்மேட்டா இஸ் பிரசன்ட், பிளாஸ்மோடெஸ்மேட்டா இஸ் அப்சென்ட். பிளாஸ்மோடெஸ்மேட்டா உனக்கு தெரியும், அட்ஜசன்ட் பிளான் செல்ஸ் ஆர் கனெக்டட் பை பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு படிச்சிருப்பேன். அடுத்தடுத்த செல்களுக்கு இடையே, தாவர செல்களுக்கு இடையே இணைக்கப்படுதல், உணவுகள் கடத்தப்படுதல், அது எல்லாத்துக்கும் பிளாஸ்மோடெஸ்மேட்டான ஒரு ஹோல் இருக்கும். த்ரூ த பிளாஸ்மோடெஸ்மேட்டா இட் இஸ் கனெக்டட், பிளாஸ்மோடெஸ்மேட்டாவின் மூலமாகத்தான் இணைக்கப்பட்டிருக்கும், அது விலங்கு செல்லில் இருக்காது. குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட், குளோரோபிளாஸ்ட் இட்ஸ் அன் ஆப்சன்ட். பசுங்கணிகம் காணப்படும், பசுங்கணிகம் காணப்படாது. வாக்யூல்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ் அண்ட் பெர்மனென்ட், வாக்யூல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் டெம்பரரி. தாவர செல்லிலே வாக்யூல்கள் பெரியதாக இருக்கும், நிரந்தரமாக காணப்படும். விலங்கு செல்லிலே வாக்யூல்கள் சிறியதாக இருக்கும், தற்காலிகமாக காணப்படும். டோனோபிளாஸ்ட் பிரசன்ட் அரவுண்ட் வாக்யூல், டோனோபிளாஸ்ட் இஸ் ஆப்சென்ட். வாக்யூல்களை சூழ்ந்து டோனோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற சவ்வு தாவர செல்லிலே காணப்படும், விலங்கு செல்லிலே காணப்படாது. சென்ட்ரியோல்ஸ் ஆப்சென்ட் எக்ஸப்ட் மோட்டைல் செல்ஸ் ஆஃப் லோவர் பிளான்ட். சென்ட்ரியோல்கள் என்பவை பொதுவாக இல்லை, நகரக்கூடிய தாழ்நிலை தாவரங்களில் காணப்படும். சென்ட்ரியோல்ஸ் ஆர் பிரசன்ட், சென்ட்ரியோல்கள் காணப்படும். நியூக்ளியஸ் பிரசன்ட் அலாங் த பெரிஃபெரி ஆஃப் த செல், உட்கரு என்பது செல்லின் ஓரப்பகுதியில் காணப்படும். நியூக்ளியஸ் அட் த சென்டர் ஆஃப் த செல், உட்கரு என்பது செல்லின் மையத்திலே காணப்படும். லைசோசோம்ஸ் ஆர் ரேர், லைசோசோம்ஸ் ஆர் பிரசன்ட். லைசோசோம்கள் என்பவை மிகவும் அரிதானவை, த சூசைடல் பேக்ஸ், தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுபவை. இங்கே லைசோசோம்ஸ் ஆர் பிரசன்ட், லைசோசோம் காணப்படும். ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஸ்டார்ச், ஸ்டார்ச் என்பது சேமிப்பு உணவுப் பொருளாக இருக்கும். ஸ்டோரேஜ் மெட்டீரியல் கிளைகோஜன், சேமிப்பு உணவாக கிளைகோஜன் இருக்கும். இதுதான்டா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ், பிளான்ஸ் அல்ல அனிமல்ஸ் அல்ல, இதை முக்கியமாக ஞாபகம். ஓகேயா, தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.